வெல்கம் டு இனிய உதயம் சேனல். மில்க்மெய்ட் வெனிலா கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப் மைதா மாவு இல்லைனா ஒரு கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஈஸியாகவே இந்த கேக் செஞ்சிடலாம். இந்த கேக் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவன் யூஸ் பண்ணாமையே ரொம்ப ஈஸியாக மில்க்மெய்ட் கேக் செய்யலாம். இந்த கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், அரை கப் மில்க் மெய்டு இல்லைனா கண்டென்ஸ்ட் மில்க், மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் சுகர், ஒரு செல்லடியை வச்சு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது மூணையும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அளவு எடுத்துக்கிறதுக்கு ஒரே மாதிரி கப் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மில்க்மெய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு பிடிச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்ந்து கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு மோல்டு ரெடி பண்ணணும். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா தடவி கொஞ்சமாக மைதா மாவுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அதில் ஊற்றுறோம். நம்ம ரெடி பண்ண கேக் மாவு வந்து ரொம்ப திக்காகவோ அல்லது ரொம்ப தண்ணியாகவோ இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும். இப்போ மோல்டு நல்லா ஊற்றியாச்சு. இப்போ ரெண்டு மூணு தடவை கீழே கொஞ்சம் தட்டுங்க. இப்படி தட்டும்போது உள்ளே இருக்க காற்று குமிழெல்லாம் வெளியில் வந்துடும். அப்படியே வச்சிங்கன்னா கேக்கில் அங்கங்கே ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பழைய வாணலி இல்லைன்னா குக்கரை 10 நிமிடத்துக்கு முன்னாடியே அடுப்பில் வச்சு மிதமான தீயில் மூடி போட்டு சூடு பண்ணணும். இதுதான் நமக்கு அவன் மாதிரி வேலை செய்யும். இப்போது இந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சாச்சு. இப்போ நல்லா கவர் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கேக்கை வேக விடணும். அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். இப்படி குத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை இப்போ எடுத்து ஃபுல்லாக ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃபை வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விடணும். சுற்றி இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு 2-3 தடவை தட்டுனீங்கன்னா கேக் தனியாக வந்துடும். பாருங்கள், நம்ம கேக் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஸ்பாஞ்சியான மில்க்மெய்டு வெனிலா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.